ஆக்சுவலாக அந்த நேற்று அரக்கனை கொள்ற வரைக்கும் பார்த்துருப்பீங்க, அப்புறம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். கேம் ஆக்சுவலாக நான் சீக்கிரம் முடிக்கிறதுக்காண்டி மட்டுமே ஒன்லி ஸ்லோ இது ஸ்டோரி மோடு கேம்ஸில் வச்சேனோ தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சரியா, எல்லாம் தப்பாக நினச்சிட்ருப்பீங்க, என்னடா இவனுக்கு கேமே விளாடுறதில்ல அப்படின்றது அப்படின்ற ரீசன் இல்லை. என்னன்னா ஆக்சுவலாக பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நெருப்பு இருக்கு, இது வருங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம பிளேடு வச்சு தான் சண்டை போடணும். பணியில் உள்ள அட்டாக் உள்ளவங்க, நீங்கள் இப்போ பார்த்தீங்களா ஒரு பணி மனுஷன், அவனுக்கு வந்துட்டு நீங்கள் பிளேடில் இருக்கிறத மட்டும்தான் வச்சு சண்டை போட முடியும். இப்போ பணி இல்லை அப்படின்றதுனா இந்த நெருப்பு மனுஷனுங்கள வரவங்கள பணியை வச்சு, இது வந்துட்டு இந்த ஆக்ஸ் வந்துட்டு ஒரு ஐஸ் மாதிரி தானே, அது ஐஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஆக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் பண்ணணும் சண்டை. பேசிக்கிட்டே இருக்காதுரா தம்பி, சொல்கிறான் கொடூரமா அப்படி கத்தி வர வைக்கிறது. ஆக்சுவலாக இப்போது இதில் கத்தி வச்சுருக்கும் போது அப்போ மறுபடியும் இன்னொருத்தன் கத்தி எடுத்துரு, அது எப்படி எனக்கு புரியலை சுத்தமாக. இல்லை ஃபஸ்ட்டு விளையாடும் போது ஒரு இடத்துல வந்து கத்தி எடுப்போம், இப்போ வந்துட்டு நம்மள்கிட்ட கத்தி இருக்குது, மறுபடியும் அந்த எடுக்கிற மாதிரி ஸ்டோரி வருமா, இல்லை அதை நம்ம விளையாண்டு பார்த்தா மட்டுமே புரியும். சாம்பிள் எடுத்து கையில் வச்சுக்கிறான் போல. எத்தனை தடவை விளாண்டாலும் இந்த கேம் வந்துட்டு என்னன்னா சண்டை போடுறதுக்கு நல்லா இருக்கும், சில டைம்லாம் போர் அடிச்சிருவோம். ஆனால் எத்தனை தடவை பார்த்தாலுமே இந்த கேம்லாம் அழுக்காத கேமாக தான், சில டைம் கடுப்பாயிடும். எப்படின்னா அது உங்களுக்கு எப்படின்னு ரொம்ப நேரம் ஒரே இதை பண்ணும்போது கடுப்பாகும் நேச்சுரலாக. அது ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், உள்ள வந்துட்டான். இப்பதான் தரி மாறு சீன், ஒண்ணு தார மாறு சீன். இப்ப பாருங்க again.
கோவப்படுறதுனால ஒரு யூஸ் இருக்குன்றத இவன் அப்படியே சொல்லுவான். எந்த ராவ் என்ன அப்பனை மாதிரி வளர்றா. சீக்கிரம் வைப்ரேட் ஆகுது. மோஷன் சென்சார் அது இதுக்கு இது செம்ம யூஸ். இதெல்லாம் கரெக்டாக ஒவ்வொரு லெவலையும் வேலைக்கறி எல்லாரையும் வச்சு விளாண்டுட்டு போகணும். தலைவன் நிற்கிறான் பாருங்க, ஒல்லி பிச்ச மாதிரி தான் இருக்கான், ஆனால் வேறு லெவலில் சண்டை வரும். இந்த ஃபைட்டோட ஒரு கிளிப் மாதிரி போட்டு வர்றேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்ட்டு இன்னொரு கிளிப்பாக போட்டு விடுவேன். நாளைக்கு ஒரு கிளிப்பு அப்படின்ட்டு ஒரு டெய்லி ஒவ்வொரு சீனாக போட்டுட்டு வந்தால் உங்களுக்கும் நிறையா வீடியோஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் வீடியோ நிறையா போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்லி கண்டென்ட்ஸ் நிறையா கிடைக்கவே மாட்டேங்கிறா, அதனால செம்ம காண்டாயிடுது. ஸோ கண்டென்ட் கிடைக்காத வரைக்கும் நம்ம அப்படியே பொறுமையாக வீடியோஸ் எல்லாம் விளாண்டுட்டே இருப்போம். எல்லாருக்கும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல, நான் கண்டினியூவாக எவ்வளோ நேரம் வீடியோ விளாடலாம் அப்படின்றத நீங்கள் பே சொல்லுங்கள். ஓகேவா? இப்படிதான் குத்துவான் அவன், குத்துவான் பாருங்க. இப்போ பாட்டிப்பான் போறாங்க. இதுதான் அடி. ஓ ஸ்பீடா இருக்கும். செத்து நாயன் யாரு ஜாடா பாருடா. பிளேடு என்ன இவங்க ஈஸியா அடிக்கலாம். எவ்வளோ அடி வாங்கணும்ல, அதான் போறேன். ஓகே, ஆமா எப்படி இருந்தாலும் இந்த சீன் வந்தே ஆகும். போட்டாலும் இந்த இடத்த கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் ஸ்டோரி மோடில் தான் வரும், முக்கால்வாசி இந்த கேமில் ஃபுல்லாகவே ஸ்டோரி மோடில் தான் வரும்.
கொஞ்சம் கொஞ்சம் தான் நீங்கள் விளாட்ற மாதிரியே இருக்கும். ஒரு 40% ஸ்டோரி மோடில் தான் இருக்கும். 40% ஸ்டோரி மோடில் தான் இருக்கும். மறுபடியும் சண்டை போனோம் அவங்க கூட. வெள்ளம் கூட வேற லெவலில் போயிட்டே இருக்கும். செங்கல் செங்குவா இருப்பான். ஐயோ செம்ம காண்டாகும் பாருங்களேன் இந்த சீனு. இதுக்கப்புறமும் செம்ம கடுப்பு வரும் பாருங்க. ஐயோ ஐயோ ஏன் விவி நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்ற மாதிரி விடவே மாட்டான் செங்கல் ஜெய்கோ. இல்லைன்னா நீங்கள் 1-2 பார்த்துருக்கீங்களா, அப்படியே கிளைம் பண்ணும்போது ஜம்ப் பண்ணி ஏறலாம். அப்படிலாம் பண்ண முடியாது. Let's
இருக்கிற கண்ட்ரோல்ஸ்லாம் டக்கு டக்கு வர மாட்டேங்குது. பிஎஸ் டூ அளவுக்குலாம் எனக்கு இதில் நம்மளாம் காற்று முறாடித்தனமாக அடிக்கிறது தெரியுமா? அங்கடா இருக்க பண்றே டக்கு டக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இவெல்லாம் நான் டிஃபிகல்ட்டியில் வச்சுட்டுருக்கேன்னா 10 நிமிஷம் இவனையும் அடிச்சிட்டு இருப்பேன். பொறுமையானன்னா அடிக்கிறது வேற, இது நான் டக்கு கேமை முடிக்கிறதுக்காண்டியே நான் இப்போ விளாட்றேன்ல. அது நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் விளாட்றப்போ போட்டோம் ஒப்பத்தான் என்ன வேலை காட்டிட்டு விட்டு கூட நாய பாட்டு பேசிக்கிட்டு ஓடம் அப்பா ஐஸ் கட்டியெல்லாம் போறேங்க. எவ்வளோ தண்ணி ரத்தம் அப்படியே ரியல் ரத்தம் மாதிரியா? ஆனால் அந்த அந்த எரர் பாருங்கள், கத்தி அங்கங்கே போகும் கட்டாகும். ஏன்னா ஆக்ஸ் மட்டும் தான் இதில் ஒரிஜினலாக இருக்குமா? தண்ணி முடிஞ்சிட்டு தான்
அதுக்கப்புறம் அவன் அஸ்தியை கரைக்க போகிறதுப்போ தான் அவ்வளோ சண்டை நடக்கும், இவங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் கூட போடுவோம் கரெக்டாக. ஸோ மறக்காமல் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த வீடியோஸ்லாம் போடும்போது எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் நிறையாவே வந்துட்டுருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இதோடு இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதோடு இந்த வீடியோ நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன், ஓகேவா? டாட்டா, பை பை, சி யூ.